சரி, நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது லோக்கலா எப்படி ஒரு டைரக்டிவ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது நம்ம ஒரு குளோபலா வந்து ப்ரீவியஸ் வீடியோல ஒரு கஸ்டம் டைரக்டிவ் கிரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ பர்டிகுலர் காம்போனன்ட்ல மட்டும் அந்த டைரக்டிவ் கிரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஆல்ரெடி இருந்தது வந்து குளோபல் டைரக்டிவ் அப்படின்றத நான் இங்கே நான் மென்ஷன் பண்ணி ஒரு பேராகிராஃப் டேக் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா H3 டேக்குள்ளே நான் ப்ரீவியஸாக நம்ம டிஃபைன் பண்ண வி ஹைலைட் அப்படிங்கிற அந்த குளோபல் டைரக்டிவ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழேயே நம்ம வந்து லோக்கலாக ஒரு டைரக்டிவ் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம லோக்கல் டைரக்டிவ் அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ இந்த வி ஹைஃபன் ஹைலைட்டுக்கு பதிலாக வி லோக்கல் ஹைலைட் அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நேம் வந்து நான் இப்போ லோக்கல் ஹைலைட்னு வைக்கிறேன். ஸோ அதோட கலர் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு ப்ளூ கலர் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ளூ கலர் வச்சுட்டு இப்போ நான் இந்த லோக்கல் ஹைலைட்டை எப்படி இங்கே க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இந்த ப்ராப்ஸ் அப்படின்றதுக்கு கீழே நான் வந்து டைரக்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஆப்ஜெக்டாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். வந்து இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ டைரக்டிவ்ஸ் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்டுக்குள்ள ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன நேம் வைக்கிறோங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த பைண்டிங் இந்த குளோபலாக டிக்ளேர் பண்ணுறப்போ என்ன நம்ம பண்ணமோ அதை அப்படியே நான் கட் பண்ணி கிளிக் போட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சேமாக இருக்க ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதவே நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம அந்த லோக்கல் டைரக்டுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிடுறேன். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அது சேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நம்ம வந்து லோக்கலில் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அப்படியே காப்பி பண்ணி இதை போட்டிங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து அதில் செட்டாக இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் வரும், இல்லைன்னா வந்து ரெட் கலர் வரும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நம்ம இப்போ ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலர் வருது. எதனாலனா நான் இங்கே வந்து கண்டிஷன் போட்டிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிருக்கா இல்லைன்றதை பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே நான் பேக்ரவுண்டுன்ற பேரண்ட்ஸை வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ப்ளூ கலர் ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு அந்த ஆர்குமெண்ட் அதுவும் நமக்கு வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லோக்கல் டைரக்டிவை காம்போனண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ குளோபல் டைரக்டிவ் எப்படி யூஸ் பண்ணுறது, லோக்கல் டைரக்டிவ் எப்படி யூஸ் பண்ணுறது ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸை அடுத்த வீடியோஸில் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நடுவில் வந்து இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனோ உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், ஒரு ஸ்மால் கிரியேட்டரா, ஸ்மால்னு கூட சொல்ல முடியாது, கிரியேட்டர் ஸ்மால் பிக்கெல்லாம் கிடையாது, கிரியேட்டரா அவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறப்போ தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜாம்பவான்கள் யூடியூப்ல என்டர் ஆகிட்டு இருக்கப்போ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம்னு நினைக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன்.